ரயில்வே பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்புகள் குறித்து திமுக எம்பி ராமலிங்கத்துடன் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நவீனமயமாக்கலை நோக்கி இந்த ரயில்வே நிதிநிலை அறிக்கை சென்றிருக்கிறது, அந்த வகையில் பாராட்டத்தக்கது தான் இன்னும் சொல்ல போனால். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டிலே புதிதாக ரயில்வே உதிரி பாகங்களை தயாரிக்கிற தொழிற்சாலையை ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற அறிவிப்பு வரவேற்கத்தக்க அம்சமாகும். ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற தொழிற்சாலை நல்ல முறையில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலையாக ஐசிஎஃப் இயங்கிக் கொண்டிருப்பதைப் போல இந்த தொழிற்சாலையும் இயங்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்களை பொறுத்தவரை பாராட்டலாம். அதே நேரத்தில் பெண்களுக்கென்று 33% இடஒதுக்கீடை வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் ரயில்வே அதிகாரங்களிலே ரயில்வே நிலைய பணியாளர்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய வரவேற்பை பெறும் என்று கருதுகிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது தமிழ்நாட்டிற்கு அதிகமாக அவர்கள் புதிய ரயில்களோ புதிய பாதைகளோ அறிவிக்காதது ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அப்போ ரயில்வே அமைச்சகமானது தொடங்க இருக்கிறது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இப்போ ரயில்வேயினுடைய தற்போது இருக்கக்கூடிய நிதிநிலை கணக்கிட்டு பார்த்து அதிகமாக கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்து ஆனால் வளர்ச்சி வேண்டுமென்கிற போது இந்த வழிக்கு போகித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தமிழக அரசு தற்போதைய தமிழக அரசு இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று தான் கருதுகிறேன். கடந்த ஆண்டு அவர்கள் சொல்லியிருக்கிற 15-16 ஒரு 5 மாநிலங்கள் தான் அதற்கு ஒத்துழைப்பு தந்து கையெழுத்திட்டிருக்கிறது. தமிழ்நாடு அதில் கையெழுத்திடவில்லை. ஆக அவர் தமிழ்நாட்டிலே அதற்கு அதனாலே ஒரு புதிய பலன் வரப்போவதில்லை என்று தான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் ரயில்வே துறையை தனியார் மயமாக்குகிற பாதையிலே அவர்கள் கொண்டு செல்கிறார்களோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது இதிலே. Thank you.